கர்ப்பம் தரிக்க என்னென்ன உணவுப் பொருட்களை சாப்பிடலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். திருமணமான தம்பதியினர் மகப்பேறுக்காக மருத்துவரையோ அல்லது ஜோதிடரையோ நாடி செல்வார்கள். அவர்களுக்கு செவ்வாழை ஒரு அருமருந்தாகும். குழந்தை இல்லா தம்பதிகள் தினசரி ஆளுக்கு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு அரை ஸ்பூன் தேன் அருந்த வேண்டும். இதனை தொடர்ந்து 40 நாட்கள் சாப்பிட்டு வர நிச்சயம் கருத்தரும். மற்ற உணவுப் பொருட்களை பற்றி பார்க்கலாம். சில சத்தான உணவுப் பொருட்களை நம் உணவில் சேர்த்துக்கிறது மிகவும் அவசியம். அதுலேயும் போலிக் அமிலம், இரும்புச்சத்து நிறைய இருக்கிற பச்சை இலை காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட்றது ரொம்பவுமே முக்கியம். முட்டைக்கோஸ் மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு ரொம்பவே உதவி செய்யும். அதனால இதை சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னா, நார்த்திசு கட்டிகள் மற்றும் கர்ப்பப்பையில அகப்படலம் ஏற்படுறது, இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படும். எப்பவுமே முட்டைக்கோஸ் சாப்பிடும்போது நாம் கவனத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அதோட ஏதாவது ஒரு காய்கறியில சேர்த்து சாப்பிட்றது மிகவும் நல்லதுங்க. அதாவது முட்டைக்கோஸோட கேரட் சேர்த்து பண்றது, இல்லைன்னா பருப்பு போட்டு பண்றது, இது மாதிரி சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது. அப்புறம் பிராக்கோல் சாப்பிட்றது கருமுட்டைக்கு வளர்ச்சி அடைய செய்வதோட கருப்பைக்கு தேவையான விட்டமின் சியையும் தருங்க. இதனால பிராக்கோல் உணவுல அதிகம் சேர்க்கிறது ரொம்ப நல்லது. அவித்த உருளைக்கிழங்கில் விட்டமின் டி மற்றும் விட்டமின் இ அதிகம் இருக்கிறது. இதனை அடிக்கடி சாப்பிடும்போது பெண்ணோட கருவுல உருவாகிற அந்த சினை முட்டைகள் ஆரோக்கியமா இருக்கும். முட்டையை வந்து அதிகம் எடுத்துக்கணும். முட்டையில போலிக் அப்புறம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் விட்டமின் டி இது எல்லாம் நிறைய இருக்கிறதுனால கருவுறும் தன்மை மேம்படும். மஞ்சள் உணவுல உள்ள எப்பேற்பட்ட விஷத்தையும் முறிச்சிடும். அதனால தான் மஞ்சளை நம் உணவுல சேர்க்கிறோம். கட்டாயமா நீங்க சமைக்கிற எல்லா உணவுப் பொருட்களையும் மஞ்சள் சேர்க்கணும். எதுக்குன்னு சொன்னா, சுவையை அதிகரிப்பதோட மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு வழிவகுக்கும்.